அனைவருக்கும் வணக்கம் இன்றும் சக்தி டிவியின் ஆளுமை நிகழ்ச்சியினோடாக இணைந்து கொள்கின்றோம் உங்களுக்கு தெரியும் ஆளுமை நிகழ்ச்சியானது நம் நாட்டில் இருக்கின்ற படைப்பாற்றல் துறையில் சாதித்து கொண்டிருக்கின்றவர்களை அழைத்து வந்து அவர்களை நேர்காணும் ஒரு நிகழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் நமக்கு பெருமை சேர்க்கின்ற ஒருவரை இன்று நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் எழுத்தாளர் ஆய்வாளர் அது மட்டுமில்லாமல் சமூக பெற்றாளர் ஒரு சிறந்த கல்விமானாக விளங்குகின்ற எம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் இந்த எழுத்துத்துறைக்கு நீங்கள் எந்த காலகட்டத்தில் காலடி எடுத்து வைத்தீங்க நான் மாணவ இருக்கும் பொழுது தான் இந்த எழுத்துத்துறையிலே ஈடுபட நேர்ந்தது இதை இதை பற்றி யோசிக்கும் பொழுது அதற்கான சூழல் எனக்கு அதிகமாக வாசிக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த காலகட்டத்தில் இருந்தது அது ஒரு ஒரு நல்ல வாய்ப்பென்றே கருதுகின்றேன் என்னால் அந்த அறுபதுகளில் ஐம்பது பின் பின்பட்ட காலத்தில் அறுபதில் ஆரம்பத்திலும் நிறைய நூல்கள் இந்தியாவிலேருந்து நிறைய நூல்கள் இங்கு இறக்குமதி செய்யப்பட்டன அவைகள் மிகவும் விலையும் குறைவாக இருந்தது அங்கு வாசிப்பு பழக்கம் அதிகமாக மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியிலே காணப்பட்டது அவை நானும் அந்த ஒரு ஈடுபாடு இருந்தது வாசிப்பு அது மாத்திரமில்ல இந்த பள்ளிக்கூடத்திலே நான் படித்த ஹைலண்ட்ஸ் கல்லூரியிலே இதற்கான ஊக்கம் பெருமளவில் இருந்தது அங்கு பல அந்த அந்த காலத்தில் அந்த ஹைலண்ட்ஸ் கல்லூரி ஒரு கிறிஸ்தவ பாடசாலையாக இருந்த ஒன்றாக இருந்தபடியினாலும் அங்கு இந்த புறக்கிருத்திய நடவடிக்கைகள் எக்ஸ்ட்ரா கரிக்குல நடவடிக்கைகள் அதிக அளவில் காணப்பட்டன இலக்கிய போட்டிகள் விவாத போட்டிகள் கட்டுரை எழுதுகள் இப்படியெல்லாம் பல விடயங்கள் அங்கே இருந்தன அவை அவற்றிலெல்லாம் மாணவர்கள் அதிகமாக ஊக்குவிக்கப்பட்டார்கள் அந்த வகையில் எனக்கு ஒன்று ஞாபகத்து வருகிறது நான் எஸ்எஸ்சி படிக்கும் பொழுது தேசிய மட்டத்திலே ஒரு போட்டியில் கலந்து முதல் பரிசு பெற்றேன் கொழும்பு விவேகானந்த சபை நடத்துகின்ற ஆறுமுக நாவலர் கேட போட்டி அந்த போட்டியிலே நான் போட்டி போட்டியிலே பங்குபற்றி முதல் பரிசு பெற்றமை அந்த பள்ளிக்கூடத்தில் மிக பெரிய அளவில் பேசப்பட்டது ஆகவே தான் எனக்கும் அங்கு எழுத வேண்டிய ஒரு ஒரு உத்வேகம் ஏற்பட்டது இன்று நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் எங்களுக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் இரண்டு பேரை நான் கட்டாயமாக குறிப்பிட வேண்டும் ஒன்று அங்கு அதிபராக ஆசிரியராக இருந்த பிறகு அதிபராக இருந்த திரு சிவலிங்கம் அவர்கள் மறைந்த சிவலிங்கம் அவர்கள் அதே போல் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் திருச்செந்தூர் அவர்கள் இந்த இரண்டு பேரும் அங்கு இருந்த காரணத்தினால் அந்த அந்த பள்ளிக்கூடத்திலேருந்து ஒரு பெரிய எழுத்தாளர் படை உருவாகியிருந்தது எனக்கு முன்னால் பலர் எழுத்துத்துறையில் ஈடுபாடு காட்டியிருந்தார்கள் பேர் குறிப்பிட வேண்டும் என்றால் நாடறிந்த எழுத்தாளர் சாரல் நாடன் எனக்கு முன்னால் இருந்தால் அதே போல் மூணா சிவலிங்கம் இவர்கள் அந்த காலத்திலே எழுத்துத்துறையில் துறையில் மிகவும் பிரக இப்பொழுது பிரகாசித்தவர்கள் அப்பொழுது அங்கு மாணவர்களாக இருந்து சமகாலத்திலே எழுதி கொண்டிருந்தார்கள் அந்த சூழ்நிலையில் தான் நானும் எழுத வேண்டும் என்றிருந்தேன் அதற்கு அப்படி எழுதி கொண்டிருக்கும் பொழுது பத்திரிகைகளிலே எழுதக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தன நிறையவே பத்திரிகைகளுக்கு நாங்கள் எழுதினோம் ஏ லெவல் படிக்கும் பொழுது நிறையவே எழுதினோம் அந்த பத்திரிகை பிரசுர கலமும் எங்களுக்கு விரிவாக இருந்தது அவை அவைகள்தான் காரணமாக அமைந்தது இந்த எழுத்துத்துறைக்கு துறைக்கு வருவதற்காக காரணமாக அமைந்தது மலையக மக்கள் சார்ந்ததாக மலையக சமூகம் சார்ந்ததாக நிறைய ஆய்வுக்கற்றைகள் எழுதியிருக்கிறீங்க எனவே நீங்கள் எழுதிய ஆய்வுக்கற்றைகள் மூலம் மாற்றங்கள் நிகழ்ந்ததாக உங்களிடம் யாராவது வந்து சொல்லியிருந்தாங்களா நேரடியாக ஓ நிறைய பேர் என்னை கேட்டிருக்கிறார்கள் என்னென்றால் நான் அரசாங்கத்துறையில் சேர்ந்ததற்கு பின்னால் எழுவதுகளில் பல கருத்தரங்குகள் நா மலையகம் முழுக்க பல கருத்தரங்குகள் நடைபெறும் அந்த நடைபெறும் பொழுதெல்லாம் என்னை வளவாளர்களாக கூப்பிடுவார்கள் அங்கு பல பிரச்சனைகள் பேசப்படும் இந்த சமூக பிரச்சனைகளை பற்றி ஒரு தெளிவு ஏற்பட வேண்டியதுதான் மிக முக்கியமானது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு ஏற்படுவது அந்த பிரச்சனை பற்றி சரியாக புரிந்து தான் அந்த புரிந்து நான் பல இடங்களிலே ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று தான் நான் நம்புகிறேன் பல இடங்களுக்கு நான் செல்லுகின்ற பொழுது பல கேள்விகள் கேட்பார்கள் பல பிரச்சனைகளை பற்றி பேசும் பொழுது அவைகளை நான் தெளிவுபடுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு சரியான புரிதல்கள் ஏற்படுகின்றன அதன் மூலமாக அவர்கள் செயற்பாட்டு தளத்திலே ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படு ஏற்பட்டிருக்கின்றதை நான் நினைக்கின்றேன் மற்றும் என்னுடைய ஆய்வுகளெல்லாம் பின்னால் நோக்கி பார்க்கின்ற பொழுது அவைகளெல்லாம் வெறும் ஆய்வுகளாக மாத்திரம் அமையவில்லை அவைகளெல்லாம் ஒரு செயற்பாட்டை நோக்கிய ஆய்வாகத்தான் அமைந்திருந்தன ரிசர்ச் ஃபார் எக்ஷன் எக்ஷன் ஓரியன்ட் ரிசர்ச் அப்படி தான் நான் சொல்வேன் அப்படிப்பட்ட வகையில் தான் நான் அதிகமாக ஈடுபாடு காட்டினேன் நீங்கள் வெளியிட்ட புத்தகங்களை பார்க்கின்ற போது அதில் மு எதற்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க அதிகமாக மக்களுடைய வாழ்க்கை பொருளாதார சமூக பிரச்சனைகளை பற்றி தான் நான் அதிகம் எழுதியிருக்கிறேன் ஆரம்ப காலத்திலே இருந்து நான் பல்கலைக்கழகத்தில் உதாரணத்து சொன்னால் என்னுடைய ஒரு நூல் இங்கே இருக்கிறது சமத்துவத்தை மலையகம் சமத்துவத்தை நோக்கி என்ற நூல் பல கட்டுரைகளுடைய தொகுப்பாகிறது அதிலே முதலாவது மலை தோட்டத் தொழிலாளர் ஒரு பொருளாதார கண்ணோட்டம் என்று எழுதியிருக்கு பிறகு இன்னொரு கட்டுரை பத்து வீதம் இந்த மக்களுடைய அந்த நாட் அந்த நாட்களில் இந்த ச இந்த சன இந்த இந்திய வம்சாவளியும் அல்லது மலையக சமூகம் பத்து சதவீதத்தை சனத் சனத்தொகையில் பத்து சதவீதம் அந்த தலைப்பை போட்டு எழுந்தேன் அப்படி பல விடயங்களை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் சந்தர்ப்பங்கள் அமைகின்ற போது அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்வோம் அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இன்றைய அதிதி அமைந்திருக்கிறான்னு சொல்லலாம் சக்தி டிவியின் ஆளுமை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் என்றும் எங்களோடு பாமதவன் அவர்கள் அவர்களோட இன்னும் சில விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் குறிப்பாக நீங்கள் நிதி திட்டமிடல் அமைச்சில் ஒரு பணிப்பாளராக இந்த சமயத்தில் நிறைய விடயங்களை நீங்கள் ஆரந்திருப்பீர்கள் அதிலே மலையகம் என்னென்ன விடயங்களில் கொஞ்சம் தாழ்ந்திருந்தது அப்படி இல்லாவிட்டால் என்னென்ன விடயங்களை இழந்தது என்று நீங்கள் நினைக்கிறீங்க இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பின் பின்னால் முதலாவது இழப்பு அவர்களுடைய வாக்கு பிரஜா உரிமை குடியுரிமை இழக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக வாக்குரிமை இழந்தது அதற்கு பின்னால் அவர்கள் ஒரு வகையில் அரசியல் அனாதைகளாக இருந்தார்கள் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரமடைந்த போது ஏழு பிரதிநிதிகள் அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தார்கள் அதற்கு பின்னால் ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பார்க்குறபோது ஒருவரும் தெரிவு செய்யப்படவில்லை கிட்டத்தட்ட எழு அறுபதாம் ஆண்டு வரைக்கும் பாராளுமன்றத்தில் அவருடைய குரல் ஒழிக்கவே இல்லை அதே அந்த அரசாங்கத்திற்கும் அந்த மக்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்கவில்லை அந்த அரசாங்கத்தினுடைய சேர்த்திட்டங்கள் அவர்களை போய் சேரவில்லை அது ஒன்று ரெண்டாவது தோட்டங்கள் வந்து முழுக்க முழுக்க தோட்ட நிர்வாகத்தின் கீழ் தான் இருந்தன அந்த மக்கள் அங்கிருந்து அங்கே அந்த மலையக சமூகம் தோட்டங்களை மையப்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் அந்த மக்களுடைய எல்லா தேவைகளையும் தோட்ட தோட்ட நிர்வாகம்தான் பூர்த்தி செய்தது சொல்வார்கள் கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் தோட்ட நிர்வாகம்தான் அங்கே தந்து கொண்டு அவை முழு அந்த மக்கள் முழுக்க முழுக்க தோட்ட நிர்வாகத்தையே தங்கி இருந்தார்கள் ஆகவே இந்த அரசாங்க சேவைகளை அந்த மக்களை போய் அடைய செய்ய வேண்டியதுதான் பிரதான ஒரு தேவையாக இருந்தது அதைத்தான் நான் மிக உணர்வுபூர்வமாக அறிந்து கொண்டேன் பல செயர்த்திட்டங்கள் வரும் நான் நிதியமைச்சிலே திட்டமிடல் திணைக்கணத்தினுடைய இருந்தேன் கிட்டத்தட்ட இரு இரு இருபத்தைந்து வருடங்கள் அங்கு நான் செயற்பட்டேன் அப்பொழுது அந்த நாட்டினுடைய எல்லா செயும் எல்லா அமைச்சர்களினுடைய செயர்திட்டங்களும் இந்த இந்த அந்த தேசிய திட்டமிடல் திணக்கணத்தினுடைய அனுமதி பெற வேண்டும் அந்த அவருடைய அங்கீகாரத்தோடு தான் அவருடைய சிபாரிசோடு தான் அமைச்சரவை அங்கீகரிக்கும் அதே திட்டமிடல் அமைச்சு அங்கீகரி சிபாரசு செய்யவில்லை என்றால் கேபினெட் அமைச்சரவை அங்கீகரிக்காது பொதுவாக இடையில சில டிவியேஷன்ஸ் இருந்தாலும் பொதுவான நிலைப்பாடு அவை அங்கு வருகிற பல செயற்திட்டங்களை நாங்கள் பார்ப்போம் பார்க்கிற பொழுது பார்த்தால் தோட்டப் பகுதிகளுக்கென்று ஒன்றும் அதிகமாக இருப்பதை நான் காணவில்லை ஒன்றை நான் உதாரணமாக சொல்ல முடியும் இந்த மின்சாரம் மயப்படுத்துது எலக்ட்ரிஃபிகேஷன் தோட்டங்களிலே மின்சாரம் இருக்கவில்லை எண்பதுகளில் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமா இருந்தால் நாட்டிலே அறுபது மாணவர்களுக்கு மின்சாரம் இருந்தது ஆனால் தோட்டப்புறங்களில் பத்து சதவீதம் தான் இருந்தது பத்து சதவீதமானவர்கள் தான் மின்சாரம் கிடைத்தது ஆகவே அது பெரிய ஒரு இடைவெளி நகரத்தில் உள்ளவர்களுக்கு அதிகமாக கிராமத்தில் உள்ளவர்கள் அப்பொழுது நான் பார்த்தேன் கிராமப்புறங்களிலே ஒரு கிராமிய நீர்ப்பாசன இந்த மின்சார திட்டம் என்று ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் என்று சொல்வார்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்தெண்டு அந்த திட்டங்கள் வெளிநா ஏடிபியினுடைய உதவியோடு வெளிநாட்டு உதவியோடு நடைபெற்று கொண்டு வந்தது அந்த திட்டம் தோட்டங்களை சென்று அடையவில்லை எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகப்பட்டது ஏன் அவர்களை சென்றடையவில்லை என்று பல காரணங்கள் கூறப்பட்டன அவை அந்த காரணங்களை நான் அறிந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க அரசியல் தலைமைகளோடு மலையக அரசியல் தலைமைகளோடு நான் தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் சில நடவடிக்கைகள் எடுத்து பின்னால் அதிக அளவில் இப்பொழுது குறுகிய காலத்தில் எல்லோருக்கும் மின்சாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியது அது நான் குறிப்பிட்டு சொல்லலாம் அதே போல் கல்வி கல்வியெல்லாம் தோட்டப்புறங்களிலே தோட்ட பாடசாலைகளாக தோட்ட நிர்வாகத்துக்கள் தான் இருந்தது எழுபதாம் ஆண்டுக்கு பின்னால் தான் அரசாங்கம் கல்வியை பொறுப்பேற்றது அதே போல் சுகாதாரம் தோட்ட வைத்தியசாலை இன்னும் கூட முழுமையாக தோட்ட அந்த தோட்ட வைத்தியசாலைகள் ஆகத்தான் இருந்து வருகின்றன அரசாங்கம் இன்னும் அந்த வைத்தியசாலைகளை பூரணமாக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் உருவாகவில்லை கொள்கை ரீதியான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு விட்டன பல ஆண்டுகளுக்கு முன்னால் அதை அதை நிறைவேற்றுவதில் பல சிக்கல்கள் இன்னும் இருந்து கொண்டு வருகின்றன மலையக மக்களுடைய வாழ்வியலை வழிப்படுத்தக்கூடிய இலக்கியங்களை தந்தவர்கள் அல்லது படைப்புகளை தந்தவர்களுடைய பெயர்கள் உங்களிடம் இருக்காரம் இருக்கார அவர்களை பற்றி நான் அவர்களை தொடர்படுத்தி என்னுடைய அந்த நூலிலே அவளை வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறேன் அவர்களெல்லாம் மலையகத்திலே இருந்து அங்குள்ள பிரச்சனைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் மூத்த எழுத்தாளர் என்எஸ் எம் ராமையா தெளிவத்தை ஜோசப் மலரன்பர் மற்றது மூணா சிவலிங்கம் இப்படி புகழ்பெற்ற மலை மலைநாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய நாவல்கள் அவர் எல்லாமே நான் பார்த்த எல்லாமே பிரச்சனைகளை வெளிப்படுத்துகின்றவைகளாகத்தான் இருக்கின்றன அவைகள் அவைகள் தீர்வுகளையும் தோ சுட்டி காட்டுகின்றன அந்த 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 மக்களுடைய துன்பங்களை வெளிப்படுத்தி அவருடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தி பல பொருளாதார எல்லா பிரச்சனைகளையும் அந்த இலக்கியங்கள் வெளிக்கொணர்ந்துருக்கின்றன நான் அது அது அவைகளை பற்றியெல்லாம் என்னுடைய கருத்துக்களை கருத்துரைகளாக அல்லது சில சில நூல்களுக்கு நான் முகவுரைகளாக எழுதியிருக்கிறேன் அந்த கட்டுரையினுடைய ஒரு இருபது கட்டுரைகளுடைய நான் என்னுடைய முதல் ஒரு நூல் மலையகம் சமத்துவத்தை நோக்கி என்பதில் ஒரு பத்து கட்டுரைகள் இருபது கட்டுரைகள் இருக்குது இருபது இருபத்தோரு கட்டுரைகள் முதல் பத்து கட்டுரைகள் சம் என்னுடைய கட்டுரைகளுடைய தொகுப்பு நான் எழுதிய சமூகம் சார்ந்த கட்டுரைகள் மற்ற பத்து கட்டுரைகள் இலக்கியம் சார்ந்த கட்டுரைகள் அவன் என்னுடைய ஈடுபாடை அது காட்டி நிற்கின்றது அதாவது ஒவ்வொரு நூல் பற்றி அவருடைய விமர்சனங்கள் கருத்துரைகள் எழுதியவையெல்லாம் தொகுத்து அதெல்லாம் அந்த நூலை நான் ரெண்டாக ரெண்டையும் சேர்த்து வெளியிட்டேன் நீங்கள் அண்மையில் எழுதி வழி வந்த நூல் குன்றிலிருந்து கோட்டைக்கு இந்த நூலில் இடம் பிடித்திருக்கின்ற முக்கியமான விஷயங்கள் என்ன இந்த இந்த நூலை நான் எழுதுவதற்கான காரணம் முக்கியமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த அரசாங்கத்துக்கும் இந்த மக்களுக்கும் இடையில் ஒரு பாரிய இடைவெளி இருந்தது ஆகவே இந்த அரசாங்கத் துறையிலே இந்த மக்கள் ஈடுபாடு காட்டுவது கிடையாது அந்த வகையில் மிக சிலரே அரசாங்கத் துறையில் ஈடுபாடு காட்டினார் ஈடுபாடு தொழில் துறையில் ஈடுபாடு காட்டினார் அந்த வகையில் நான் எழுபதாம் ஆண்டு துறையில் ஒரு உயர் பதவிக்கு செல்கிறேன் அப்போ அந்த எழுபதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரைக்கும் பார்த்தால் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசாங்கத்துறையிலே செயல்பட்டிருக்கிறேன் அவே அங்கிருந்து அதில் நுழைந்து அதிலிருந்து ஒரு உயர்ந்த ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு ஒரு உச்ச நிலை எனக்கு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது ஒரு அமைச்சினுடைய செயலாளராக வருவது என்பது தான் உச்சம் என்று கருதலாம் அந்த வகையில் மலைநாட்டை மலையக சமூகத்தை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இரண்டு பேர் தான் அப்படி வந்திருக்கிறார்கள் ஒருவன் நான் மற்றது கலாநிதி ராமானுஜம் அவர்கள் ஆகவே அவர் நான் பார்த்தேன் இந்த ஐம்பது ஆண்டு காலம் அரை நூற்றாண்டு காலத்தில் அதனுடைய என்னுடைய ஈடுபாடை சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் இந்த அரசாங்கத்திலும் சேர்ந்து எங்களால் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை எடுத்து காட்டுவதாகத்தான் நான் இந்த நூலை எழுதினேன் அரசாங்கத்தில் இருந்தால் இந்த இந்த அந்த ஈடுபாடு அதை குறை அந்த 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 இருந்த இடைவெளி இந்த இந்த மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கிற இடைவெளியை குறைக்க வேண்டும் அரசியல் மட்டங்களிலே ஈடுபாடு தொடரத் தொடங்குது எழுபதாம் அறுபதாம் ஆண்டிலே பாராளுமன்ற பிரதித்துவம் கிடைத்தது பிறகு வாக்குரிமை படிப்படியாக கிடைக்க கிடைக்க அரசியல் பிரதிநிதித்துவம் கூடிக்கொண்டே போனது அந்த அரசியல் மட்டத்திலே ஏற்பட்ட அந்த இணைவு அந்த நெருக்கமான தொடர்பு அரசாங்க மட்டத்தில் இருக்கவில்லை நான் சொல்கிறேன் பொலிட்டிக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பொலிட்டிக்ஸில் எல்லாம் வந்தது ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை நிர்வாக ரீதியாக பார்க்குற பொழுது ஒரு பாரிய இடைவெளி தொடர்ந்து இருந்து வந்தது இந்த மக்கள் அதில் ஈடுபட வேண்டும் இப்போ நான் அங்கே பல இடங்களிலே பார்த்தால் யாரையும் காணவில்லை இப்போ நான் போய் என்னை கேட்குறவரெல்லாம் அவர் முதலாவது கேள்வி நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எந்த இடம் என்று அப்போ நான் சொல்லி நான் யாழ்ப்பாணம் இல்லை என்று அப்போ சொல்லுவேன்னா என்னென்னா அவருடைய எடுகோல் என்றால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவராத்தான் இருக்க முடியும் என்பது தான் ஏன்னால் இந்த பகுதியிலிருந்து ஒருவரும் வரவில்லை இந்த சமூகத்துக்கு ஒரு ஒரு இமேஜ் ஒன்று இருந்தது இவர்கள் இந்த பகுதிக்கு வர முடியாதவர்கள் அதை மாற்றுவதற்கு நான் மாற்ற மாற்றுவதற்கான ஒரு தொடக்கம் இன்னும் பலர் இப்போ இருக்கிறார்கள் இப்பொழுது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறார்கள் அதிக அளவில்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் ஒரு சிலர் தான் இப்பொழுது நிதித்துறை அதே போல் விவசாயம் இப்படிப்பட்ட துறைகளில் ஒரு சிலர் தங்களுடைய அதெல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் உயர்ந்த அடைந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு சமூகத்தை பொறுத்தவரை அது போதாது தான் இப்போ ஒரு சுயசரிதியை அல்லது ஒரு தங்களை பற்றி ஒரு விவரங்களை எழுதுவான்னு சொன்னால் அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் எப்படி இந்த துணிச்சல் உங்களுக்கு வந்துச்சு இந்த துணிச்சல் வருவதற்கு காரணம் என்னென்றால் நான் ஒரு ஒரு அதிகமாக சாதித்து விடவில்லை நான் இந்த தமிழ்ச்சங்கம் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் என்னை ஒரு முறை என் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அழைத்து தங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை பற்றி பேசும்படி அழைப்பார்கள் அப்படி நான் போன பொழுது நாலு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் அங்கே நான் பேச சென்றிருந்தேன் அப்பொழுது அந்த அந்த பேசியதற்கு பின்னால் அந்த பேச்சினை முன்னால் அப்பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கவில்லை திலகராஜ் அவர்கள் அதை ஒரு கட்டுரையாக வடிவமைத்து அதிலே அவர் குறிப்பை போட்டிருந்தார் இதை ஒரு புத்தகமாகக்கினால் நன்றாக இருக்கும் என்று அவை இந்த கொரோனா வந்த பொழுது எனக்கு நிறைய ஓய்வு இருந்தது அவை நான் அது எனக்கு மனதிலே பட்டு கொண்டிருந்தே சரி இது எழுதலாம் என்று அப்போ அதாவது என்னுடைய தான் அதாவது என்னுடைய ஈடுபாட்டினுடைய அனுபவங்களை சொல்வதற்கு பல விடயங்கள் சொல்ல வேண்டி வரும் அப்போ எனக்கு ஒரு துணிச்சல் இருந்தது சட்டன்னு தோன்றி அந்த சட்டி வந்தது அதை எழுத வேண்டும் என்று உடனே அது தானாக அந்த ஐம்பது ஆண்டு கால நூறு அரை நூற்றாண்டு கால அனுபவங்களுடைய தொகுப்பு என்று சொல்லலாம் எதை நாங்கள் எழுத வேண்டுமோ அதை எழுதி விட வேண்டும் என்ற அந்த துணிச்சல் உடனடியாக எடுக்கிற முடிவு சிறப்பானதாக அமையும் என்ற எல்லாவற்றையும் யோசித்து எடுத்த முடிவு தான் இப்படியான புத்தகங்கள் கிடைத்திருக்கின்றது சக்தி டிவியின் ஆளுமை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் என்ற தினமங்களோடு இணைந்திருக்கின்றார் என் அவர்கள் குறிப்பாக நீங்கள் இளமை காலத்திலே இந்த துறைக்கு வந்துட்டீங்க உங்களோட இளமைக்கால நினைவுகளை மீட்டி பார்க்க நேரம் என்னென்ன விடயங்கள் ஞாபகத்தில் இருக்குது பாடசாலை வாழ்க்கை பல்கலைக்கழக வாழ்க்கை என்னுடைய ஒரு ஒரு ஆளுமையினுடைய தோற்றம் பெரும்பாலும் அதிக அளவில் இடம்பெறுவது பள்ளிக்கூடங்கள் தான் என்னென்னா அந்த பள்ளிக்கூடம் நான் முன்னே குறிப்பிட்டது போல் ஒரு இடத்துல சொன்னேன் போல அந்த பள்ளிக்கூடத்தில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இப்பொழுது நான் பார்க்குற பொழுது அதிகமான அளவு பரீட்சையை நோக்கியால் தான் அங்குள்ள செயற்பாடுகள் இருக்கிறது கற்றல் கற் எல்லாம் ஆனால் அந்த சூழ்நிலை அந்த எங்களுடைய பாடசாலையில் மிஷனரி பாடசாலை ஒரு கிறிஸ்டியன் இவை அது எல்லா இடங்களிலும் அதே மாதிரி தான் அவர்கள் அதிக அளவுக்கு இந்த வேற செயற்பாடுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அது பள்ளிக்கூடத்திலே அதிகமான போட்டிகள் பல விஷயங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு இடையிலே பல போட்டிகள் விவாதங்கள் நான் இல்லாமல் அந்த காலங்களிலே கொழும்புக்கு விவாத போட்டியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அப்பொழுது தான் ஒன்று இவைகள் இருக்கவில்லை இந்த தொலைக்காட்சி இருக்கவில்லை வானொலிகள் ஒரு வானொலியில் வந்து ஒரு விவாத போட்டியில் கலந்து கொண்டது ஹைலன்ஸ் கல்வியின் மாணவர்கள் முதல் தடவையாக நினைக்கின்றேன் நாங்கள் வந்து ஒரு விவாத போட்டியில் கலந்து சென்றோம் அதே போல் கொழும்பு விவேகானந்தா கல்லூரியில் நாங்கள் வந்து ஒரு பேச்சு விவாத போட்டியில் கலந்து சென்றோம் அவையிலெல்லாம் நன்று அந்த கல்வி பள்ளிக்கூடத்தில் பெரிதாக பேசப்பட்டது அதே போல் பல பள்ளிக்கூடத்திலிருந்து எங்கள் கல் கல்லூரிக்கு வருவார்கள் விவாத போட்டிக்கு இன்றமா இடைமெறுகிறது என்று நான் நினைக்கின்றேன் மாத்தலை சென்ட் தோமஸ் கல்லூரி அங்கேருதெல்லாம் வந் வந்து எங்களுடன் விவாதங்களிலே போட்டி விவாதத்திலே பங்கு பெற்றுவார்கள் இப்போ அந்த அதன் காரணமாகத்தான் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு விவாதக்குழு உருவாகியது பேராதனை பல்கலைக்கழகம் தமிழ்ச்சங்க விவாத குழுவிலே நானும் என்னோடு பல்கலைக்கழகம் சென்ற மரியதாஸ் அவர்கள் நாங்கள் இருவரும் அந்த குழுவிலே தெரிவு செய்யப்பட்டோம் தெரிவு செய்த நாங்கள் தான் அந்த 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 விவாத குழுவினுடைய உறுப்பினராக செயற்பட்டு பல கொழும்பு சட்டக்கல்லூரி போல் அவருடைய விவாத அவரோட போட்டிட்டு பரிசும் பெற்றோம் அவை அவைகளெல்லாம் எங்களுக்கு பெற்று தந்தது பள்ளிக்கூடங்கள் தான் அந்த பள்ளிக்கூடமும் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் நான் முன்னே சொன்னது போல ஆசிரியர்கள் நான் இரண்டு பேரையும் குறிப்பிட்டேன் ஆரம்பத்திலே அந்த இந்த புத்தகத்திலும் கூட இந்த புத்தகத்தையும் கூட நான் பெழுதி அந்த குன்றிலிருந்து கோட்டைக்கு அந்த புத்தகத்தை அந்த இருவருக்கும் சிவலிங்கம் திருச்செந்தூரன் ஆகிய இருவருக்கும் தான் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் அவை அவர் எனக்கு அவர்கள் அவர்கள் ஒரு ஒரு கடப்பாடு இருக்கிறது அவர்களால் நாங்கள் தூக்கி உருவாக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு கடப்பா ஒரு நினைவு எந்த நேரமும் என்னிடம் இருந்து கொண்டிருக்கின்றது அப்போ அவைகள்தான் மற்றது பல்கலைக்கழகத்திலே நாங்கள் செய்கின்ற பொழுது பலவைகள் நான் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன் பல விடயங்கள் ஒன்று வேண்டுமென்றால் நான் குறிப்பேன் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது அங்குள்ள தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து பழைய மாணவரோரே பேசுவதற்கு அழைக்கும் அப்படி அழைக்கின்ற பொழுது நான் அழைக்கப்பட்டேன் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது அங்கு மலேக தமிழ் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு என்னை அழைத்திருந்தார்கள் நான் அங்கே பொழுது அப்பொழுது அமைச்சராக இருந்தவர் தமிழரசு கட்சியினுடைய திருச்செல்வம் நீலன் திருச்செல்வம் அவர் அவருடைய தந்தை நீலன் திருச்செல்வம் அவர்கள்தான் உள்ளூராட்சி மன்ற அமைச்சராக இருந்தார் அவர் அவர் விஷயட விருந்தினராக வந்து அங்கே பேசினார் அவர் பேசும்பொழுது ஒரு கருத்தை முன்வைத்து விட்டார் மலையகம் உங்களுடையது அல்ல நீங்கள் எல்லோரும் வடகிழக்குகளை வந்து குடியேற வேண்டும் வடக்கிழை வந்து குடியேற வேண்டும் என்று நான் பேசப்போனது மலையகத் தமிழை பற்றி அவர் அப்படி பேசியவுடன் எனக்கு ஒன்றும் பேசவில்லை நான் உடனே அதற்கு எதிர்ப்பு ஆக இது எங்களுடைய மண் நாங்கள் இங்குதான் இருப்போம் என்றெல்லாம் ஏன்னா அந்த அந்த நேரம் அந்த அறுபதுகளில் அப்படிப்பட்ட உணர்வு மலேகம் என்ற ஒரு சொல் அப்பொழுதுதான் உருவாகி உரம் பெற்றுக் கொண்டிருந்தது அதற்கு முன்னால் மலேகம் இருந்தாலும் கூட அந்த சொல் இந்த அந்த சொல்லை உருவாக்கி அந்த சொல்லுக்கு ஒரு ஒரு அர்த்தத்தை கொடுத்தவர்கள் தான் இந்த ஆசிரியர் நான் குறிப்பிட்ட சிவலிங்கம் திருச்சந்திரன் போன்றவர் அவை மலேக மண்ணை நேசிக்கின்ற ஒரு உணர்வு வருகின்ற உருவாகி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இப்படி வெளியிலேருந்து ஒரு அமைச்சர் வந்து எல்லாம் இது உங்களுடைய இடமில்லை எல்லாம் யாழ்ப்பாணம் அந்த வடகிழக்கில் வந்து குடியேறுங்கள் என்று சொல்கின்ற பொழுது மாணவனாக இருந்த பல்கலைக்கழக மாணவனாக இருந்த இளைஞனாக இருந்த நான் உடனே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது நான் பேச பேச சபையிலேருந்து ஒரே கைத்தட்டல் பிறகு அதன் காரணமாக அமைச்சருக்கு அது பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தியது அடுத்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஹட்டன் நகரசபை நூல் நிலையத்தை அவர் திறந்து வைக்கத்தான் வந்திருந்தார் அந்த நூல் நிலையத்தை திறக்கிற போது நாங்கள் போய் நிற்கும் பொழுது என்னுடைய பேச்சை குறிப்பிட்டு அவர் பேசுகிறார் நேற்று ஒரு மாணவன் பிடி பேசினார் என்று அவரை உண்மையிலே அது பாதித்தது விருதுகளை எதிர்பார்த்து நாங்கள் எதுவுமே செய்வதில்லை ஆனால் விருதுகள் எங்கு யாருக்கு தகுதியானதற்கு கிடைக்க வேணுமோ அது த காலதாமதமாக இருந்தாலும் கிடைக்கும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற விருதுகளை பற்றி சொல்லுங்கள் எதை நீங்கள் உயர்ந்த விருதாக கிடீங்க எனக்கு மாகாண மட்டத்திலே பல விருதுகள் குறிப்பாக ஊவா மாகாணத்திலிருந்து என்னென்னா நான் இரண்டு பகுதியை சார்ந்தவனாக இருந்திருக்கிறேன் ஒன்று நான் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் மத்திய மாகாணத்தில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் மேலாக ஊவா மாகாணம் பதுளை அங்கு அப்புத்தலையில் நான் வாழ்ந்திருக்கிறேன் ஆகவே நான் எனக்கு என்னை உவா மாகாணமும் சில வேளைகள் சொந்தம் கொண்டாடுவதுண்டு அந்த வகையில் உவா மாகாணத்தில் இரண்டு மூன்று முறை எனக்கு பாராட்டுகள் நடந்திருக்கின்றன அவர்கள் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்திருக்கிறார்கள் அதே போல மத்திய மாகாணத்திலும் ஒரு ஒரு முறை எனக்கு என்னை பாராட்டியிருக்கிறார்கள் அது மாகாண மட்டத்தில் ஆனால் தேசிய மட்டத்தில் சமீபத்தில் எனக்கு அந்த தேசிய கௌரவம் நேஷனல் ஆனர்ஸ் என்று சொல்வார்கள் அது அதில் எனக்கு இந்த லங்கா திலகம் என்ற ஒரு பட் கௌரவ பட்டத்தை வழங்கி க முன்னாள் ஜனாதிபதி சிறிசேன அவர்கள் வழங்கப்பட்டது அது ஒரு உயர்ந்த கௌரவம் என்று தான் நான் நான் கருதுகிறேன் அதுதான் எனக்கு கிடைத்த ஒரு ஒரு உயர்ந்த கௌரவம் என்று சொல்லலாம் குறிப்பாக அது உங்கள் நீங்கள் சமூகத்துக்கு ஆற்றிய சேவைகளுக்காகவும் குறிப்பாக மலையகத்தின் மக்களுக்கு ஆற்றிய அந்த சேவைகளுக்காகவும் சேர்த்து வழங்கப்பட்டிருக்கின்றது பாராட்டப்பட்ட கூடிய விடயம் உங்களோட இன்றைய தினம் ஆளுமை நிகழ்ச்சியில் பேசியது நமக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது ஒரு கல்விமானாக எழுத்தாளராக ஆய்வுகளை மேற்கொள்கின்ற ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் இந்த புத்தகங்கள் எல்லாம் எதிர்கால சந்ததியினருக்கு நிச்சயமாக ஒரு பொக்கிஷமாக அமையும் என்று சொன்னால் இந்த ஆய்வுகள் சம்பந்தப்பட்ட நூல்களை பெற்றுக்கொள்வது கடினமான விஷயம் நீங்கள் இந்த காலத்திலேயே இவ்வளவு நூல்களை தந்திருக்கிறீங்க எனவே உங்கள் கருத்துக்களும் பெருமதியானவை உங்கள் நூலும் பெருமதியானது எனவே ஒரு காலத்துக்கேற்ற சிறப்பான ஒரு நூலாக இந்த நூல்கள் எல்லாம் விளங்கும் அதை யாரும் மறக்க மாட்டார்கள் அதை வழிகளில் இன்றைய தினம் ஆளுமை நிகழ்ச்சிகள் எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக சக்தி டிவி சார்பில் உங்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நானும் இந்த இப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே எனக்கு கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் அளித்து என்னுடைய சில கருத்துக்களை இங்கே வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக சக்தி நிறுவனத்துக்கு நானும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்தார் எழுத்தாளர் அதை போன்ற ஆய்வாளர் அது மட்டுமல்லாமல் ஒரு சமூக பற்றாளர் அதைவிட இன்னும் ஒன்றை சொல்லலாம் அரச துறையிலும் ஒரு உயரிய பதவியில் இருந்து கொண்டு இப்படியான துறைக்கு தனது பங்களிப்பை வழங்கி ஒருவர் எனவே இவரது கருத்துக்களும் இவர் தந்த நூல்களும் என்றுமே போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவை எதிர்கால சந்ததியினர் இந்த நூல்களை வாசித்து அதன் மூலமாக சிறந்த விடயங்களை கை கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தோடு இன்றைய ஆளுமை உங்களிடமிருந்து விடை போகிறது மீண்டும் மற்றொரு ஆளுமையில் சந்திப்போம் வணக்கம் மேர்களே